பிரெட்டு வீட்டில் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே வந்து இனிப்பு போட்டு தான் சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரம் போட்டு அப்படியே செம்மையாக ஒரு டீயோட சாயந்தரம் நாங்கள் எல்லாருமே டீ குடிச்சிக்கிட்டு இந்த பிரெட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்ததுங்க. ரெண்டு முட்டையை அப்படியே நல்லா ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு முட்டையும் அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். பிரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா ரெண்டு முட்டை தான் போடுறோம் இல்லையா. அதனால் இப்போது இந்த பிரெட்டுக்கு நல்லா காரசாரமாக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு, மூணு பூண்டு பல், அது கூட கொத்தமல்லி தலை, இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு மிக்சியில் போய் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா ஓட்டுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப குறகுறப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிப்போம். அப்போ தான் அந்த கொத்தமல்லி தலை வந்து நல்லா அப்படியே மஞ்சி வந்திருக்கும். ஆனால் நான் பாட்டுக்கு அங்கே வேலை பார்த்துட்ருக்கேங்க. இங்கே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நயன்தாரா குட்டி வந்து கிச்சனில் படுத்துருக்குறா. ஆனால் அவளுடைய குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று எவ்வளவு அழகாக ஒத்துமையாக படுத்துருக்குன்னு பாருங்கள். குட்டியில் பார்க்கும் போது மட்டும்தான் எல்லா நாய்களும் சரி மனுஷனும் சரி ஒத்துமையாக இருப்போம், ஆனால் பெருசானாங்கன்னா கதை கந்தல் தான். நாய் எப்படியோ அதே தான் நம்ம மனுஷாலுமே, ஒத்துமை இல்லாத எல்லோருமே அப்படியே இருக்கோம் இல்லையா. அதுதான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை அந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது. அதனால் பால் ஊற்றுவோம் இல்லையா அந்த முட்டையில், ஆனால் அந்த மிக்ஸி ஜார்லேயே அப்படியே பாலை ஊற்றி நல்லா கலக்கி எல்லாத்தையுமே அப்படியே போட்டுருவோம். கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நல்லா அப்படியே கலக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கணும்னா அந்த முட்டை நல்லா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த பிரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இல்லை, ரொம்ப காரம் இல்லாமலும் இல்லை, சூப்பராக இருந்தது. நான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா ரெடி பண்ணி முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து அந்த பிரெட்டை போட்டு அப்படியே எடுத்து மெழுக்க அந்த நெய்யோட தோசைக்கல்லில் போட்டு விட்டுற வேண்டியதாங்க. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு திருப்பிக்கலாம், ரொம்ப நேரம் ஆகக்கூடாது, கருகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்காக கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக காட்டியிருக்க பாருங்கள். ரொம்பவும் நிறையா ஊற்றக்கூடாதுங்க, அதனால் கம்மியாக தான் போடணும். இப்போ பிரெட்டு கொஞ்சம் கூடுதலாக இப்படியே இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. ரெண்டு திருப்பி திருப்பிக்கலாம், நல்லா திருப்பிக்கலாம் பாருங்கள். டீ கூட இதை சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே அப்படியே திருப்பி போட்டாச்சு, எடுத்து தட்டில் வச்சிடலாமா. ரொம்ப நேரமாக வேகக்கூடாது, எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சுருவோம். அது மாதிரி மீதி இருக்க பிரெட்டையும் மசாலாவில் நல்லா அப்படியே ஊற போட்டு நெய் ஊற்றி அப்படியே போட்டுருவோம். நயன்தாரா அப்படி ரொம்ப அலையிறாங்க இந்த பிரெட்டுக்கு. அவளுக்கு ஒன்று எப்படியுமே கொடுத்துருவோம், ஆனால் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அதெல்லாம் தெரியல. ஆனால் அவள் வந்து சாப்பிட்டுட்டா. ஒன்று கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக நெய் போடுன்னு சொல்லி பசங்க பின்னாடி இருந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அந்த நெய்யை வந்து அப்படி இப்படி தள்ளி விடுறேன், அது போய் சுத்தவே மாட்டுது, அப்படியே நிற்கிது. எல்லா பிரெட்டுமே போட்டாச்சு, ஆனால் போட பாதி வீட்டில் எல்லாருமே எடுத்து சுட சுட ஒன்று ஒன்று சாப்பிட்டுடுவாங்க. அம்மா அம்மா ஒன்று, அம்மா அம்மா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து கடைசியாக ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே பிரெட்டு வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சாப்பிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.